ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் ஓவுலேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மல்டிப்புள் எக்ஸ் வளர்கிறதுக்கு, நம்மளுக்கு ஒரே மாதவிடாய் சுழற்சியில் நல்லா 2-3 கருமுட்டை பெரிய சைஸில் நல்ல சைஸில் வளர வைக்கிறதுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட், மொட்டிலிட்டி, ஸ்பெர்மோட வால்யூம் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்பை தான் சொல்ல போகிறேன். இது ஃபெர்டிலிட்டி ட்ரை பண்ணுற ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம்பு தண்ணி வச்சு தான் இதை பெண்கள் எப்படி பயன்படுத்தணும், ஆண்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பெண்கள் எப்படி பயன்படுத்தணும், எப்போ இருந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி இருந்தே வந்து நீங்கள் இந்த கிராம்பு தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு மாதவிடாய் அடுத்த நாள் தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா, நீங்கள் பீரியட்ஸ் ஆன அன்னைக்கு, அதாவது பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நைட்டே வந்து ஒரு 4 to 5 கிராம்பை ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதை அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இதை வந்து இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 4 to 5 கிராம்பை தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்படியே 15 minutes அதை நல்லா கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி, இல்லை அந்த கிராம்பு அரைச்சி நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி அதை நீங்கள் பொடியாக போட்டு கூட கொதிக்க வச்சு குடிக்கலாம். இதை நீங்கள் பெண்கள் எப்போ இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி நாள்லேருந்து, இல்லை அப்படின்னா மாதவிடாய் வந்த முதல் நாள்லேருந்து உங்களுக்கு ஓவுலேஷனான அடுத்த நாள் வரைக்கும், அதாவது இப்போ 14th டே ஓவுலேட் ஆகிறீங்கன்னா 15th டே வரைக்கும் உங்களோட மாதவிடாய் சுழற்சிப்படி நீங்கள் ஓவுலேட் ஆன அடுத்த நாள் வரைக்கும் பெண்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிறனால ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த கிராம்பில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது, பிளட் சர்க்குலேஷனை ப்ராப்பராக வச்சுக்கும். பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருந்தாலே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த எக் க்ரோத் ஆகுறதுக்கு. அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த க்ளோ வாட்டர், இந்த இதை கண்டிப்பாக இந்த கிராம்பு தண்ணியை வந்து குடிச்சு பாருங்கள். இது குடிக்கிறனால நம்மளுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த எரிச்சல், அலர்ஜி அந்த மாதிரிலாம் வரும். அவங்க இந்த கிராம்பு ஒத்துக்காதவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மித்தபடி இதை எடுத்துக்கிறனால நம்ம லங்ஸ்லேருந்து நம்மளுக்கு நிறையா விஷயத்துக்கு இது ரொம்ப நல்லது தான். ஆனால் ஓவுலேஷனோட ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு இந்த ரத்தப்போக்கு, மாதவிடாய் சமயத்தில் உதிரப்போக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா, அவங்கெல்லாம் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். 28 டேஸ் சைக்கிளும், அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலை, உங்கள் பீரியட்ஸை நார்மல் ஆக்கிக்கணும், உங்கள் ஃப்ளோவை ஒழுங்காக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து உங்கள் பீரியட் சைக்கிள் ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறனாலையும் உங்களோட மாதவிடாய் சுழற்சியும் சீராக இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். அடுத்து மென்ஸ்க்கு என்னெல்லாம் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, மொட்டிலிட்டி, இந்த வால்யூம் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மென்ஸ் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் எடுத்துக்கலான்னா, அவங்க டெய்லி 1 time கண்டினியூவாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இருந்து இப்போ தான் அப்படின்லாம் கிடையாது, டெய்லி எடுத்துக்கலாம். இல்லை அவங்க நைட்டு குடிக்கிற பாலில் கூட சும்மா 2-3 கிராம்பை கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி, இல்லை லைட்டாக பவுடர் பண்ணி அதை தூவி விட்டாலும் சரி, கொஞ்சமாக நம்ம டெய்லி ஒரு 4 to 5 கிராம்பு இந்த அளவுக்கு மென்ஸ்க்கு சேர்த்துட்டே வரனால, நம்ம என்ன தான் மித்தது எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி எடுக்கிறதும் சின்னதாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். கிராம்பில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறையா இருக்கிறனால இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி பண்ணும். லங்ஸ் நிறையா லிவரை கிளியர் பண்ணும், லங் ப்ராப்ளமெல்லாம் சரி பண்ணும். இதுக்குன்னு இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க மித்த பிரச்சனைக்குமே கிராம்பு ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதனால மென்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை அதிகப்படுத்துறதுக்கு உதவும், லிபிடோ சேஞ்சஸ் அந்த இதுக்குமே வந்து ரொம்ப லோ லிபிடோவாக இருக்கவங்களுக்கு வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கிராம்பு மென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கிராம்பை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இந்த அலர்ஜி இருக்கவங்க, இல்லை எரிச்சல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்தப்படி நம்ம இதுக்கு எடுக்கிறனால மித்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு இதை எடுத்துக்கிறனால நம்மளுக்கு வந்து சேரும். அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கருத்தை கீழே தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.